வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ஹெல்த்தியான பொட்டேட்டோ ரிங்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் இன்றைக்கி இந்த சமையலோட சமையல் குறிப்புகள் சொல்லுவேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு தோலி உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கேரட் துருவல துருவி எடுத்துக்கிடலாம். எதுக்காக நம்ம துருவுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கு இருக்கும், நல்ல மாவாக நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான். அதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மாவு பிசையலாம். கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மாவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு எனக்கு இன்னும் மாவு தேவைப்பட்டது. 1 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மைதா கூட சேர்க்கலாம். நம்ம தேவைப்படுற அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மாவு திரட்டுறதுக்கு வரும். மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் எண்ணெய் தடவிச்சு நல்லா நம்ம ஒரு 2 பிரிவாக அதை பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் எடுத்து நம்ம உருட்ட வேண்டியதான். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு போட்டுட்டு நல்லா நம்ம திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் கோதுமை மாவு போட்டு செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. நான் இன்னைக்கு 1 சம்பளத்தோட மூடி தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு அதை விட சின்ன ஒரு மூடியும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ள நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிங் சைஸில் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு வளையம் கிடச்சிரும். இதில் வந்து இந்த மாவில் வந்து நம்ம ரொம்ப அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்குறதில்ல, குறைவான பொருட்கள் தான். இப்போ நம்ம சைடில் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம போட்டு எத்தனை போட முடியுமோ நான் 3 இது போட்டு காட்டுறேன். பாருங்க அழகாக வந்திருக்கு. இது போட்ட உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப கருக விடாமல் மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு கரெக்டான ஒரு சைஸ்லேயே நமக்கு ரிங் வந்திருக்கு. இதை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. இன்றைக்கி இதோட சமையல் குறிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு உருளைக்கிழங்கு வாங்கும்போது நல்ல கல் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும், பார்த்து வாங்கணும். அதில் பச்சை கலர் இல்லாத பார்த்து உருளைக்கிழங்கு வாங்கணும். உருளைக்கிழங்கை மாவு போட்டு பிசையும் போது நமக்கு தேவையான அளவு மாவு போட்டு நல்ல ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நமக்கு திரட்டினா வர்ற மாதிரி நம்ம மாவு போட்டு பிசையணும். நல்ல ஹெல்த்தியான இந்த பொட்டேட்டோ ரிங்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.